இந்த சட்டப்பேரவையில் இந்த நாட்டு மக்களின் குரலை கேட்க சபாநாயகர் முதலாவது தயாராக இல்லை. ஒரு சட்டப்பேரவை தலைவராக அவர் இயங்குவதற்கே லாயக்கற்ற ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் என் மீது என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும், உள்ளே இருந்து வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்று எதற்காக கூறுகிறார் என்றால், நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 பேர் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறார்கள். அந்த 3 நபர்கள், ஒருவர் என்னுடைய தொகுதியை சார்ந்த குளிச்சல் அருமனை பகுதியை சார்ந்த திரு அகஸ்டின், அதே போல திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்கள் கிள்ளியூர் தொகுதியை சார்ந்த, சூரியக்கோடு பகுதியை சார்ந்த திரு பாலையன், அதே போல ஆஸ்டின் எம்எல்ஏ அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியை சார்ந்த திரு அரல்வாய் மொழி பகுதியை சார்ந்த திரு துரைராஜ், இப்படி 3 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். அந்த கோரிக்கைக்கான மனுவும் கவன ஈர்ப்பு தீர்மானமும் அதே போல அமைச்சரிடம் கடிதமும் ஏற்கனவே வழங்கப்பட்டு, இதற்காக இன்றைக்கு சட்டசபையில் இதை நாங்கள் பூஜ்ய அவரில் ரேஸ் பண்ணுகிறோம் என்று அனுமதியும் சபாநாயகரிடம் கேட்டிருந்தோம். ஆனால் அவர் அனுமதி தருவதையும் தாண்டி என்னை வெளியேற்ற வேண்டும் என்று அவை காவலர்களை கொண்டு தள்ளி கொண்டு போய் முறைகேடாக உடம்பிலெல்லாம் அடிபடக்கூடிய அளவிற்கு கையில், வயிற்றில், நெஞ்சில் புடவையை பிடித்து இழுப்பது என்று இது போன்ற அநாகரிகமான செயல்பாடுகளில் இந்த அவையில் இருப்பவர்கள் ஈடுபட்டு இந்த அவை காவலர்களை கொண்டு வெளியேற்றம் செய்கிறார்கள். ஒரு இழப்பீடு மக்களுக்காக, இறந்தவர்களுக்காக இழப்பீடு கேட்க முயற்சித்த எம்எல்ஏ, ஒரு பெண் எம்எல்ஏ என்றும் பாராமல் மிக மோசமாக இன்றைக்கு நடந்து கொண்ட விதம், சபாநாயகர் அமைச்சரும் நீங்களும் தனியாக பேசிக்கொண்டீர்களா என்றெல்லாம் கேட்கிறார். ஒரு பெண் எம்எல்ஏவை பார்த்து ஒரு சபாநாயகர் கேட்கிற கேள்வியா இது? ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்து இங்கே மக்களுக்காக போராடும் இடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் ஒரு சபாநாயகர், சட்டப்பேரவை தலைவர். இப்படி அசிங்கப்பட்டு இந்த அவையில் நாங்கள் செயல்பட வேண்டுமா? தனியாக பேசிக்கொள்கிறீர்களா என்றெல்லாம் அவமானப்படுத்துவது வேறு யாரும் அல்ல, சபாநாயகர். இந்த அசிங்கத்திற்கு இந்த சபாநாயகர் பொறுப்பேற்க வேண்டும்.